நாங்கள் கூடி ஒன்று கூடி எடுத்த முடிவின் அடிப்படையில் அவர் கட்சியில் எந்த அடிப்படை உறுப்பினராகவும் தற்போது இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவுபடுத்துறார். பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி நிரந்தரமாக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கானது. அவர் இருந்து அந்த நாற்காலில் நாங்கள் வேற யாரையும் வைத்து பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆட்சி நீடிக்காது என்று சொன்ன வாதத்தை முறியடித்து இந்த ஆட்சியினுடைய ஆயுட்காலத்தை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய ஒரு கட்டாயம். அதற்கிடையில் ஒரு பஞ்சாயத்து தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க, ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பலத்தை தேர்தலின் மூலமாகவே பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இடங்களை இழந்திருக்கிறாங்க உண்மை, ஆனால் தேவையான இடங்களை தேர்தலின் மூலமாகவே பெற்றிருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒற்றை தலைமை வரும், அது வந்ததுக்கு அப்புறம்லாம் ஒற்றை தலைமை வரும் ஓபிஎஸ் சொன்னதை நம்ம பார்க்க தான் செஞ்சோம். ராஜன் செல்லப்பா அவர்கள் சொன்னதை பார்க்க தான் செஞ்சோம். அப்ப பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பம். நீங்க சொல்ல முந்தைய தான் அந்த பிரச்சனை, இப்ப இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளரை கிளைம் பண்ணி வழக்கு தொடர் நடந்துட்டு இருக்கு. அவங்க பொதுச் செயலாளர் இவங்க அவங்க வந்து பொதுச் செயலாளர் சேரு, பொதுச் செயலாளர் சேர்த்துக்கணும்ன்ற கேட்கக்கூடிய வாதத்தில் அவங்க இல்லை. அவங்க இன்ன வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு உரிமை இருக்குன்ற காரணத்தினால்தான் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. அவங்க இருக்கிறாங்க கோர்ட்டு, கேஸ் ஒன்றும் வித்ட்ரா பண்ணல. அதனால தான் சொல்கிறேன், இங்கே இருக்கின்ற பிரச்சனையினால இருக்கின்ற வருகின்ற குழப்பத்தினால அவங்க வந்து மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தினா. இவர் நம்ம புகழேந்தி சார் சொல்லும் போதே சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, தேனியில் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து ஒரு சிறந்த தலைவர் என்று நிரூபித்தாருன்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் சிறந்த தலைவர் நிரூபித்தார், மகனை நிரூபித்தார், தேர்தல் பாக்ஸ் எவ்வளோ மாறிச்சு நம்ம பார்த்தோம். ஆனால் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி இருந்தது பெரிய குளம்லாம் நடந்துச்சு, அங்கேயே ஓபிஎஸ் வந்து திமுக காவு கொடுத்தாரு. அப்போ அந்த இடத்துல ஓபிஎஸோட தலைமை ஓபிஎஸோட ஸ்டெபன் கிடையாதா? அவர் பையன் நிற்கும் போது இடத்துல மட்டும்தான் ஓபிஎஸோட தலைமை ஓபிஎஸோட ஸ்டெபன் வருமா? ஆக மொத்தத்தில் சார், நாங்கள் நாங்குநேரி ஜெயிச்சிட்டோம், விக்கிரவாண்டி ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் இங்கே விக்கிரவாண்டியில் கூட்டணியில் இருக்கிற ராமதாஸுக்கு ஓட்டு கிடையாதா? அப்போ ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காரு எங்களால் தான் ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒப்பந்தத்தின் பேர் தான் அன்புமணி ராமதாஸுக்கு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு ஆளுங்கட்சியில் வந்து இடைத்தேர்தல் ஜெயிப்பது பெரிய விஷயம் கிடையாது சார். நீங்கள் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் அதை தான் நம்ம பெரிய விஷயம் உண்டு. சோ அது அப்படி பார்த்தா கூட இல்ல, நீங்க பட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த பக்கம் அதே மாதிரி திமுக கூட்டணியில் மிக வலிமையான கட்சிகள் இருந்தார்கள். திமுக காங்கிரஸ் இருந்துச்சு, இரண்டு இடதுசாரிகள் இருந்தார்கள், விடுதலை சீர்திருத்தங்கள் இருந்தது, மர்மலட்சுமி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. நீங்க ஒரு கூட்டணியை அமைப்பது கூட தேர்தல் அரசியலில் ஒரு ராஜதந்திரம் தானே? தேர்தல் வெற்றிக்கான ஒரு ராஜதந்திர தேர்தல் வந்து பொது தேர்தல் கிடையாது, இடைத்தேர்தல். அதுக்கு நடுவில் பொது தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நம்ம வந்து கிளப் பண்ணி நடத்தினாங்க. அப்போ வந்து ஆட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது எடப்பாடியின் நான் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி கிடையாது. மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்து கூட அவரால் ஆட்சியை அமைக்க முடியல. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே அவருக்கு சாதகம் வந்துச்சு, அப்பவும் ஆட்சி அமைக்க முடியல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்றாங்களே அவங்களால தாக்கம் ஏற்படுத்த முடியாது, அவங்க வார்டு செயலாளர் கிடையாது, ஒன்றிய செயலாளர் கிடையாது, அவங்க பொதுச் செயலாளர் கிடையாது சொல்லி ஒண்ணுமே இல்லைன்னு பேசக்கூடிய மரியாதைக்குரிய சசிகலா அவர்களின் தயவுல தான், தைரியத்தினால தான், வீரத்தினால தான் இந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி கூட்டணி அமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தேர்தலிலும் அவருடைய ஆதரவு தேவைப்படுமா அல்லது அவருடைய ஆதரவின்றியே அஇஅதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளை பேசலாம். நான் கோட்டீஸ்வரனுடைய கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். முதல் சுற்று கருத்தை கோட்டீஸ்வரன், அடிப்படையில் திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய இந்த வருகை அப்படிங்கிறது அஇஅதிமுகவுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது அவர் அமமுகவை வலு சேர்ப்பதற்கு அவருடைய வருகை பயன்படுமா, அல்லது அஇஅதிமுகவிற்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அஇஅதிமுகவை ஏதேனும் ஒரு விதத்தில் அவர் பலப்படுத்துவாரா, அல்லது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அவருடைய வருகை, அது ஜஸ்ட் கடந்து போகும் அந்த மாதிரியான ஒரு வருகையாக இருக்குமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பார்த்தீங்கன்னா சலசலப்பு வரும். என்ன மாதிரி சலசலப்புன்னா, அமைச்சர்கள் வந்து யார் யாரெல்லாம் பெரிய போர்ட்ஃபோலியோ இல்லையோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸு, அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ராக்ட் வரக்கூடிய அந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருப்பாங்க. சின்ன சின்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிற அமைச்சர்கள், பால்வளத்துறை ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் மணியன் வச்சுருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல்ஸு, அதில் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு அமைச்சர்கள் வந்து ஒரு மாற்று கருத்து சொல்கிறாங்க. அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா இந்த அமைச்சர்கள் மாற்று கருத்து சொல்கிறாங்க. அதாவது சசிகலா மேலே அவங்களுக்கு இருக்க, அம்மையார் சசிகலா மேலே இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆதரவை வெளிப்படுத்துகிறாங்க. இவங்கெல்லாம் எந்த மாதிரி தலைவர்கள் அப்படின்னா,
தியாக தலைவி சின்னம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தலைப்பு கொடுத்துட்டு அவங்களை நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் ஆளணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்க ஜெயிலுக்கு போகும்போது வழியெடுப்பவே போல இவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க. அதனால் இவங்க பேசக்கூடியது வந்து சலசலப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதிமுக மேல ஒரு சில விஷயங்கள் மாறலாம், ஆனால் ஆட்சிக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அடுத்த 8 மாதத்துக்கு நான் என்ன பார்க்குறேன்னா திரு எடப்பாடி வந்து இந்த 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது முக்கிய காரணம் வந்து திமுக. ஏன்னா திமுக வந்து இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கோ இல்லை திமுக உறுப்பினர்கள் வந்து இதை இந்த நாங்களும் எம்எல்ஏவாக இருக்கணும், நாங்களும் இந்த ஆட்சியில் பங்கு இருக்கணும், நாங்களும் இது இந்த 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 கவர்னன்ஸில் வந்து கூட ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்போசிஷனாக அப்படின்னு அவங்களும் விரும்புகிறாங்க. அதனால் ஆட்சிக்கு ஆட்சி அப்படிங்கிறது அவருங்க ஆட்சி பொறுத்தளவில் ஆட்சி வந்து அவர் சொன்ன மாதிரி புகழையும் சொன்ன மாதிரி இப்போ முடிய போது இன்னும் கொஞ்ச நாள் முடிய போது என்று சொன்ன வாதங்களை முறியடித்திருக்கிறார்கள் அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரும் அப்படிங்கிற அந்த கிரெடிட் அவருக்கு கொடுத்தாரு. அதை யாரும் மறுக்கவும் முடியாது. அந்த ஆட்சியை அவர்கள் 4 ஆண்டுகாலம் அந்த ஆட்சியினுடைய 5 ஆண்டு காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அதற்கிடையில் பல தேர்தல்களையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கேள்வி, இந்த பொது தேர்தல் வரவிருக்கக்கூடிய பொது தேர்தலில் ஏன்னா அவருங்க அமமுக தரப்பிலிருந்து அல்லது பத்திரிகையாளர்கள் சிலருடைய பார்வையிலிருந்து ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது, நீங்கள் இந்த இடைத்தேர்தலிலும் கூட கூடுதல் இடங்களை வெற்றி பெற்றிருக்க முடியும் அல்லது நடத்தப்பட்டு முடிந்த ஊராட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் அதிகமான சில வெற்றிகளை பெற்றிருக்க முடியும், அஇஅதிமுகவினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளைத்தான் அமமுக பிரிக்கிறது, டிடிவி தினகரன் பிரிக்கிறார் என்ற வாதத்திலிருந்து அந்த வாக்குகளும் சேர்ந்தால் இணைந்தால் வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலும் கூட அஇஅதிமுகவிற்கு வலிமையானதாக இருக்கும், வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அஇஅதிமுகவிற்கான வாக்குகள் அஇஅதிமுகவை நோக்கி செல்லக்கூடிய வாக்குகள் பல இடங்களுக்கு பிரிகின்ற பொழுது அது அஇஅதிமுகவிற்கு ஒரு பலவீனத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிற பார்வை இருக்கு இல்லையா. இந்த பார்வை இவர்கள் இருவரையும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் பலம் வந்து பெருசாக இருக்கிற அரசியல் தலைவர்களை நான் பார்க்கல. நான் வந்து பார்க்குற தலைவர்கள் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் அந்த மாதிரி தலைவர்கள், இவங்க எல்லாமே வந்து பணபலத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இன்றைக்கி பணபலத்தை வச்சு அரசியல் செய்யும்போது வந்துட்டு குறிப்பாக இப்போ இந்த கட்சியில் ஊழலில் மாட்டினவங்க அந்த கட்சி போய் சேர்றாங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க இந்த கட்சி, பிரதான திராவிட கட்சிகளில் மாறி மாறி இருக்காங்க. இப்போ நம்ம டிபேட்டில் உட்காரோம்னா கூட பார்த்திங்கன்னா 6 மாதம் ஒரு கட்சியில் இருப்பாங்க, 6 மாதம் கழிச்சு கழிச்சிருப்பாங்க. கட்சி மாறுறது தப்பு கிடையாது. நம்ம எப்படி பத்திரிகையில் ஆஃபீஸ் மாறோம், நம்ம சம்பளத்துக்கு மாறும், அவங்க அரசியல் ஆதாயத்துக்கோசரம் இல்லை அரசியல் பணி செய்யணுன்றதுக்கோசரம் அவங்க மாறுறாங்க. பட் என்னென்னா இந்த தாக்கி பேசிக்கிறது, குறை சொல்கிறது, இந்த வேஷம் போடுறது, இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும்னா மாறி மாறி பேசி ஒன்றாவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பணம் வந்து அவங்களுக்கு தேவை. இப்போ திமுகவை எதிர்க்கணும்னா ஆப்வியஸாக எல்லாருமே ஒன்றாவாங்க. பட் பொதுமக்களை பொறுத்தவரையிலும் திருமதி சசிகலாவோட விடுதலை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா கரோனா தான் இன்றைக்கி டிசைடிங் ஃபேக்டர். ஒருவேளை கரோனா தாக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னா மேபி அவங்க ரிலீஸ் ஆகிறதே கூட பொதுமக்கள் மறந்துடலாம். கரோனா தாக்குதல் தான் பெரிய தாக்குதலாக இருக்கும். இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய வருகை அஇஅதிமுகவிற்குள் அல்லது அமமுகவிற்குள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை.